சித்திரமேலூர் பார் அசோசியேஷன் சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேலூர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று ஒருநாள் முழுவதும் வழக்குகள் உள்ளிட்ட நீதிமன்ற பணிகளை புறக்கணிப்பு செய்து தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களில் மகாத்மா காந்தி மற்றும் திருவள்ளுவர் உருவ படங்களை தவிர மற்ற யார் படங்களையும் வைக்கக்கூடாது என அனைத்து நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. அனைத்து நீதிபதிகள் அடங்கிய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து உயர்நீதிமன்ற பதிவாளரின் அறிக்கையில், கடந்த காலங்களில் பல்வேறு இடங்களில் கோஷ்டி மோதல் மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் வகையில் தேசிய தலைவர்களின் படங்களும் சிலைகளும் வைக்கப்பட்ட சம்பவங்களை சுட்டிக்காட்டி, மகாத்மா காந்தி மற்றும் திருவள்ளுவர் படங்களை தவிர மற்ற யார் படங்களையும் வைக்க அனுமதிக்க கூடாது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளதை சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இதனை உடனே அமல்படுத்திட அறிவுறுத்தப்பட்டிருந்தது. நீதிமன்றங்களில் அம்பேத்கர் படத்தை நீக்க வேண்டும் என அனைத்து நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதை கண்டித்தும், மணிப்பூர் கலவரத்தில் நடைபெற்ற உச்சகட்ட வன்முறை வெறியாட்டத்தில் மனித உரிமை மீறலை தடுத்து நிறுத்தாத மத்திய அரசை கண்டித்தும் உத்திரமேரூர் வழக்கறிஞர்கள் சார்பில் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு செய்வதாக தலைவர் சண்முக சுந்தரம், செயலாளர் கருணாநிதி, பொருளாளர் ஆதி கேசவன் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் மிகுமிகு அண்ணல் அம்பேத்கர் திருவுருவப் படத்தை எடுக்க வேண்டும் என ஒரு சர்க்குலர் அனுப்பியுள்ளார். அந்த சர்க்குலரானதை வாபஸ் பெற வேண்டும் என்று உத்திரமேரூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்தும் நாங்கள் இந்த ஒரு நாள் மட்டும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகி இருப்பது என முடிவு செய்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உத்திரமேரூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் இரண்டு முடிவுகள் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. நமது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சுற்றறிக்கை அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை இருக்கும் படத்தை எடுக்க வேண்டுமையும் புதியதாக படம் வைக்கக்கூடாது என்றும் இட்ட உத்தரவை மிகவும் வருத்தத்திற்குரியது. அதுபோலான உத்தரவுகள் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அரசியலமைப்பினுடைய தந்தை என்ற சொல்லக்கூடிய அவருடைய படத்தையே எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது எங்களுக்கு வருத்தம் அளிப்பதாக உள்ளது. இது ஒருமனதாக சேர்ந்து முடிவெடுத்துள்ளோம். அத்துடன் இன்றைக்கு இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நாடெங்கும் அதல பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த வகையில் மணிப்பூர் மாநிலத்தினுடைய வன்கொடுமை மிகப்பெரிய உதாரணம். நமது இந்திய அரசாங்கமும் அந்த மாநில அரசும் இதுபோலான அரசியல் லாபத்திற்காக இவ்வளவு பெரிய கொடுமைகளை, மனித உரிமை மீறல்களை, கொலைகளை வெளி உலகத்துக்கு தெரியாதவாறு பார்த்து 75 நாள் கழித்து அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடூரம் வெளி உலகத்துக்கு தெரிய வருகிறது. இது அபத்தமான மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துள்ள அடிப்படை உரிமைகளை அரசாங்கம், அதை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே மீறும் பொழுது ஒவ்வொரு தனி குடிமகனும் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் எங்களுடைய உத்திரமேரூர் சங்கத்தின் மணிப்பூருடைய கலவரத்தை தடுக்க வேண்டுமே, அது தகுந்த மனிதர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டுமையும் கோரி மத்திய அரசை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருக்க ஒருமனதாக சேர்ந்து முடிவெடுத்துள்ளோம்.